அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் மேஷம் முதல் மீனம் வரை மறுபிறவி யாருக்கு கிடையாது, ஜோதிடம் சொல்லும் ரகசியம் தான் என்ன, வாங்க பார்க்கலாம். மறுபிறவி எடுக்காம இருக்கிறது ரொம்பவே பாக்கியம். எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுன்னு தான் சொல்றாங்க. பற்றற்ற வாழ்வு வாழ்வோருக்கும் ஆசைகளை துறந்தோருக்கும் துறவிகளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குது. ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் 12 இடம் மோட்சஸ்தானம் ஆகும். அதே மாதிரி நவ கிரகங்கள்ல கேது மோட்சக்காரகன். 12 இடத்தில் கேது இருந்து அந்த அதிபதி சிறப்பா அமைஞ்சிருக்கணும். லக்னத்துல சுபகிரகங்கள் இருக்கணும், இல்லனா லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்கணும். அடுத்ததா 12 இடத்துல கேது அமர்ந்து 12 இடத்திற்குரிய கிரகம் நல்ல நிலையில பாவ கிரகங்கள் சேர்க்கை பெறாம இருக்கணும். சனியோட சேர்க்கை சனியின் பார்வை இல்லாம இருக்கணும். இறுதியா லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியையோ குரு பார்த்திட 12 இடத்தில் கேது அமர்ந்து 12 உரிய கிரகமும் நல்ல நிலையில் இருந்தா அவங்க பிறவா நிலையை அடைவாங்கன்னு சொல்றாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளவையா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். பயனுள்ளவையா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி மறுபிறவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துருக்கும். நீங்க டெக்னோ பண்ணி பாக்கலாம். ஓகே பாச கருப்புலேஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டா பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களை நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.